ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி அனதர் வீடியோ. இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம்னா, நிதீஷ் வந்துட்டு ஒரு பிராங்க் பண்ண போறோம். என்ன பிராங்க்னா, அன்பாக்சிங் பிராங்க். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா மைக் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ சேனலுக்காக, அந்த மைக் வந்து வந்துருச்சு. அந்த மைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, மைக்கை தூக்கிட்டு கல்லு செங்கலை வச்சிட்டோம். செங்கலை வச்சுட்டு மறுநாள் கல்ல வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண கூப்பிட்டுருந்தோம். அவனும் அன்பாக்சிங் பண்ண வந்தான். அதுக்கு கல் இருக்குன்னு தெரியாமே அப்படி இன்ட்ரோலாம் வேற லெவலில் சொல்லிட்டு வில்லலாம் போயிட்டு அழகாக ரிவ்யூ பண்ணுற மாதிரிலாம் பண்ணான். அப்போ திடீர்னு பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா மைக்கு இப்போலாம் கல் இருந்துச்சு. அதை பார்த்தா ரியாக்ஷன் எப்படி இருக்கும், வேற லெவலில் எனக்கு தெரியாச்சு. ஸோ அது வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிராங்க் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஹாரர் பேக் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அன்பாக்சிங் தான் பண்ண போறோம். அதை நான் காட்டி சொல்றேன். நம்ம சேனலுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேஜெட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு மைக் தான், போயா எம்ஓஐ மைக்கு. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் மைக் யூஸ் பண்ணுறதும் அதுதான். ஸோ நம்மளும் அந்த மைக் வாங்கியிருக்கோம். ஏன்னா வீடியோ இருக்கும்போது நிறைய நாய்ஸ் வருது, ஸோ நம்ம பேசுறது எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்காக ஒரு மைக் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். இனிமேல் வீடியோ நல்லா இருக்கும்னு கேட்டால் இனிமேலும் அப்படி தான் வரும். இருந்தாலும் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பாஸ்டர் அந்த இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கு. இது வந்து அன்பாக்சிங் அளவுலாம் ரொம்ப பண்ண போதில்ல. ஸோ பிரிட்ஜ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கலந்து போகிறோம். அப்போ மைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வச்சுருந்தாங்க ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த ஆடியோ மைக் இந்த வீடியோ அந்த ஆடியோ பண்ணி கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போக வந்து கேமரா அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபோன் எல்லாம் இருக்குதுக்கோ, போக வந்து கேமரா போகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணிடுங்க. ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம். அடுத்து ஸோ பரவாயில்ல வச்சுட்டு தான் சரி. ஒவ்வொன்றா ஒன்று தான் இருக்குது, ஒவ்வொன்றா இருந்தால் அழகா ராஜா மாதிரி உட்கார்ந்து இருக்கு. சோ முன்னாடி ஒரு பேப்பர், பின்னாடி ஒரு பேப்பர், அந்த பேப்பர் எடுத்து பாத்துக்கலாம். இது நம்ம என்ன பண்ணா வாங்கி வைக்கு அப்படி போட்டுருந்தோம் பரம்பரை பரம்பரை பண்றது. என்னாச்சு கல்லு இருக்கா அழுறா எப்படி வந்துச்சு? மழை அடிச்சு வாய்க்கெல்லாம் உடச்சு உள்ள கல்லு இருக்கு எப்படி வந்துச்சான்? எல்லாமே இப்படியே ஒசுப்பேத்தி ஒசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. இல்லாம பாக்ஸ் இதெல்லாம் டேப்லாம் ஒட்டினபடியே இருக்கு. டி நல்லா பிளான் பண்ணிருக்கேன். என் பாக்ஸ் அப்படியே தான் இருக்கு. எப்படி இடத்துல இருந்தே அந்த மாதிரி தான் வந்திருக்கா? வெறும் இந்த பாக்ஸ் ஓட தான் வந்துச்சு. நீ ஓபனே பண்ணல நைட்டு? இல்லடா, இப்போ ஓபன் பண்ணி பாரு. இந்த டேப் இருக்குல்ல, உனக்கு ஓபன் பண்ண டேப் இருக்கணும்ல. வேற டேப் இந்த டேப் நம்மள்ட்ட இருக்கா? இதெல்லாம் அப்படியே கரெக்டா இருக்கு. அப்படியே இந்த டேப் இருக்கு. டி டப்பா வச்சீங்கடா உனக்கு பண்றது. சொன்ன செருப்பா அடிப்பாங்க என்ன? ஏன்டா அப்புறம் ஆர்டர் போட்டேன்னு. சொல்ல முடியாதா? பைத்திய மாதிரி பஸ் ஆகுறா மைக்க போச்சுன்னு. ஓ பின்னா பாக்குற அப்பாட்ட சொல்லிடுறேன். பைத்திய மாதிரி பண்ணாத நானே மைக்க இதுல இருக்குன்னு அப்படி சொன்னோம். 800 ரூபாய் கட்டி வாங்கிடுச்சு.
இன்னும் லிட்டர் போட்டாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் நேத்தியே உனக்கு பிரிச்சு பாருலாம் வாடான்னு கிடையாதுடா. நேத்தி பிரிச்சுன்னு தான் அமிச்சிருக்கலாம்டா. ரெண்டு நாளா ஆயிடுச்சுடா. ஏழு நாள் தானே லிட்டர் இது அப்படிலாம் ஒரே நாள்ல ரெண்டு நாளே அமிச்சு விட்டுருணும்டா. என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. கொஞ்சம் போய்கிட்டு இருக்கமோ போவோம். என்ன பண்ணிருவானுங்க? ஆமா நாட் ஃபார் ரீசன் போட்டுருக்கேன். ஆமாண்டா என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் இது அன்பாக்சிங்கே இப்படியா? எப்படா உங்க கம்பெனில பண்ண மாட்டாங்களா? ஏன்டா நீ வேற நீ தப்பா வர்றப்ப ஏதோ ஒன்று ஆயிருக்கடா. இதெல்லாம் கரெக்டா இருக்கு பாரு, பிடிக்காத மாதிரியே இருக்கு. அப்படியே எல்லாமே புத்தம் புதுசா சுருக்க போய் மட்டும் நல்லா அனுப்பிச்சு விட்டுருக்காங்கடா. சுருக்கு போய் தான் இதா இருக்கு. 800 ரூபாய்க்கு சுருக்கு போய் ரொம்ப முக்கியமா? சுருக்கு போய் ரொம்ப முக்கியமா? என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? டப்பா அனுப்பிச்சு டப்பாக்குள்ள மைக் இருந்தா மைக்கு தானே ஆர்டர் போட்டது. டேய் அதுக்கு நானே அன்பாக்சிங் இல்லைன்னு வீடியோ போட்டுருமா? இங்கே பாருங்க இது உள்ள இது இருக்குன்னு. சரி அதை பண்ணு பண்ணு பேசு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு போட்டோம். ஆனால் சிரிக்கிற இவ்வளோதுல நீ ஆமாண்டா அழுகணும்டா. ஐயோ மறந்துடுறேன்டா. ஏ அம்மா மைக் வரலாம் அழுவாமல் என்ன பண்ணுவான் சிரிப்பாங்களா? இல்லைன்னா சிரிச்சிட்டு தான் சார் என்ன குழப்பம்? நீ அழுகுறா நீங்கள் அண்ணா வேறு சிரிக்கிறேன் சொல்லாதரா. அழுகணுமா? வீட்டுல வச்சிட்டேன். அதுல எப்படி அட்டை போட்டி ஸ்டிக்கர்லாம் அது வரைக்கும் கரெக்டா விட்டு ஃபிளிப்கார்ட் ஸ்டிக்கர்லாம் பிரிக்காத மாதிரியே. அது இந்த டேப் இங்க இருக்கா? இந்த இடத்துல டேப் இல்ல பாரு. இந்த இடத்துல இருந்து டேப் எடுத்து இங்க ஒட்டிட்டேன். ஒரு புத்திசாலித்தனம். திருட்டுத்தனம். சரி வா. எங்க மைக்கு? நான் மைக்கு இருக்கேன்னு ஆர்வத்தோட அன்பாக்ஸ் பண்ணா என்ன வாய் இந்த திருட்டு வேற சிக்கிரத்துல மைக்கு நான் பார்க்கணும்.